हाय फ्रेंड्स, इनकी किचन टिप्स पत्ती दां पाक्क पोरोम। वांग पाक्कलाम। இப்போ நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து முந்தின நாளே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கி வச்சு அதை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே நம்மளுக்கு வந்து என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம், நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கோம் அப்படிங்கிற நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன செய்கிறோம், ஃபோன்லேயே தான் உட்காந்துருக்கோம். ஸோ வந்து எழுதி வச்சு நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம எதில் எழுதி வச்சோங்கிறதையே நம்ம என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம், ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃப்ளோர் வந்து நீட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் அதை கீழே தட்டி ஃப்ளோர் கூட கொஞ்சம் தான் டேட்டி ஆகும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. காய்கறி வைக்கிறதுக்காக கீழே வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர், ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த காயெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக அடுக்கி வச்சுருங்க. எல்லா காய்கறியையும் அடிக்கிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு காயும் கெட்டு போகாது, எக்ஸஸாக உள்ள வாட்டர் ஃபுல்லும் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கிடும். ஏரியா இந்த இடத்துல தான் நான் வந்து அருவமனை திருளை குத்தி இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ வந்து நம்ம தேங்காய் திருவிட்டு திருவிட்டு இப்படி உள்ளே போகிறதுனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேட்டியாகிடுது. ஸோ இதை வந்து இப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா போட்டா கூட நியூஸ் பேப்பர் என்ன செஞ்சிருதுன்னா கிழிஞ்சிருது. ஸோ அதனால வந்து திருப்பியும் அந்த இடம் இப்படியே தான் ஆயிருது. ஒரு பேஸ்கட் வாங்கிக்கோங்க. இந்த பேஸ்கட்டுக்குள்ள நம்மளோட எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டோம்னா இந்த பேஸ்கட் மட்டும் தான் அழுக்காகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து லைட்டாக கழுவி நம்ம கிளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி அந்த டஸ்ட்பினில் காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்காகவும் எறும்பு இந்த மாதிரி பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கழுவி தொடச்சி லைட்டாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டு வச்சுருங்க. பாத்திரம் கழுவி முடித்தோன்னே அந்த பேஸ்கட்டில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் கிரானைட் வந்து சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒன்று இந்த மாதிரி மேட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே வந்து பேஸ்கட்டை தூக்கி வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எக்ஸஸ் தண்ணியை ஃபுல்லும் இந்த மேட் இழுத்துக்கிடும். இல்லை மேட்டு இல்லை அப்படிங்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி டவல் இருக்கும். ஸோ அந்த டவல் மேலே அந்த பேஸ்கட்டை தூக்கி வச்சுட்டிங்கன்னா இது எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லும் அதை இழுத்துக்கிடும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா முடித்த உடனேயே அதை நல்லா பிழிஞ்சி காய போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து ரெண்டு டவல் வச்சுக்கோங்க, இல்லைனா ரெண்டு மேட் வச்சுக்கோங்க. ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு காய வச்சுட்டு திருப்பி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் ரைஸ் காலியான ஒன்று இதை நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. வெயிலில் நல்லா காய வச்சுட்டு திருப்பி ரைஸ் ஃபில் பண்ணுங்கள். ரைஸில் வந்து வண்டு எதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கபோர்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி லைஸ் லைஸாக டாட் டாட்டாக அழுக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுங்கன்னா நியூஸ் பேப்பர் போடாதீங்க. நியூஸ் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபேன் போட்டோம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர் பறந்துட்டுனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து கேலண்டர் அட்டை இருக்கும். ஸோ கேலண்டர் அட்டை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை இப்படி ஏதாச்சும் ஒன்று வச்சு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தூசியும் ஆகாது, நம்மளுக்கு ரிமூவ் பண்ணவுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ காற்றடித்தாலும் அது வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ காய் கட்டப்போ கவுண்டர் டாப் மேலே வச்சு நம்ம காய் கட் பண்ண போகிறோம் இல்லைனா சப்பாத்தி திரட்ட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க. இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் காய் கட் பண்ணீங்க அப்படின்னா இதனோட வேஸ்ட் எதுவுமே வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே ஆகாது. அது நம்மளோட கவுண்டர் டாப் வந்து பிசுபிசுப்பு தன்மை ஆகாமல் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டும் போது எல்லா பக்கமும் வந்து சப்பாத்தியோட மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது மேலே நம்ம வந்து சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டணும் அப்படின்னாலோ இல்லை இதுலேயே கூட நீங்கள் வச்சு சப்பாத்தி திரட்டினாலோ சுற்றி வந்து மாவு ஆகாது. ஸோ வந்து நம்மளோட கவுண்டர் டாப் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஷீட்டு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோபிள் ஷீட்டில் இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி கேட்டு பாருங்கள், கிடைக்கும். இப்போது காய் கட் பண்ணும்போது எப்போதுமே இருக்கிற வேஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன டப்பா வச்சுக்கோங்க, அதில் உடனே வந்து அள்ளி போட்டுருங்க. இப்படி அள்ளி போடுறதுனால நம்ம இப்படியே தூக்கி டஸ்ட்பினில் கொண்டு போய் தட்டிடலாம். கவுண்டர் டாப் வந்து நீட்டாக இருக்கும்.
பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்யூட் யூஸ் பண்ணாமல் சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக்கில் வந்து சோப்பு உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி இதில் வந்து தொட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர், ஃபங்கஸும் சீக்கிரம் ஆகாது, எக்ஸஸ் வாட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அந்த டேப்பு மேலே தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே போயிடும். ஸோ வந்து சோப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நொல நொலன்னு ஆகாமல் அப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னு ஒரு மந்த்லி கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, நான் வந்து இந்த பத்தில் ஜான்வரி 2021 அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி 12 பேப்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுட்டு, இது A4 ஷீட்டு, இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுட்டு ரோல் பேப்பர்ஸ் தான் அட்டாச் பண்ணி நான் வந்து என்ன செஞ்சிருவேன்னா கிச்சனில் தொங்க விட்டுருவேன். மோஸ்ட்லி நம்ம கிச்சனில் தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்மளோட வீட்டில் உள்ளவங்களோட பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மந்த் நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே லாஸ்ட்டு டியூஸ்டேலாம் எனக்கு சுத்தமாக மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன், இந்த இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் அளவு, இது பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் அளவு. கரெக்டாக இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா A4 ஷீட்டில் வந்து கரெக்டாக 7 டேஸ்க்கும் நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து ஒரு A4 ஷீட்டை சின்ன சின்னதாக ஒரு 10 பீஸாக கட் பண்ணி நான் ஸ்டாப்லர் பின் அடித்து வச்சுருக்கிறேன். க்ரோசரி ஐட்டம், வெஜிடபிள்ஸ் ஐட்டம் வந்து ஏதாச்சும் காலியாக போயிட்டு அப்படின்னா இதில் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம போகிற டைமில் இந்த இருக்கலாம் இதில் டக்குன்னு இப்படி எடுத்துகிட்டு போய்க்கிடலாம். ஸோ வந்து அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும் அந்த ஐட்டம்ஸ்லாம்.